வணக்கம். வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். எந்த திசையில் எந்த புத்தி யோகம் தரும், இதுதான் தலைப்பு. ஒரு தசை நடக்குது. தசா காலம் முழுவதும் நற்பலன்கள் நடக்குமானா? நடக்காது. இடையிடையே புத்தி கிரகங்கள் அமர்ந்த நிலைக்கேற்ப கோளாறுகள் இருக்கும், நல்லதும் நடக்கும். இருந்தாலும் யோகதசா என்று வர்ணிக்கப்பட்ட காலத்தை கூட்டி கழித்து பார்த்தால் நடந்ததில் நிறைய நல்லது. பொருள் சேர்க்க, திருமணம், குழந்தைகள், வீடு, வாகனம், சொத்துக்கள் சேர்க்க, இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்து ஒரு நிறைவை தரும். சரி, இதில் நல்ல திசையில் நல்லது எப்போ கூடுதலாக நடக்கும், இந்த குழப்பம் இருக்கும் இல்லையா, அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு புத்தி கணக்கு நம்ம மூல நூல்களில் இருக்கு. அந்த தசாபத்தி காலங்களில் ரொம்ப கூடுதலான சந்தோஷம் தரக்கூடிய லட்சியம், கனவு, ஆசை, விருப்பம் இப்படிலாம் சொல்லலாம் இல்லையா, அதெல்லாம் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும். அந்த விவரத்தை பார்ப்போமா? சரி, சூரிய தசை நடக்கிற காலத்தில் சந்திரபுத்தி, சிவாபுத்தி, குருபுத்தி இந்த மூணும் நல்ல பலன்கள் தருவதாக அமையும். இதில் சந்திரபுத்தி 6 மாத காலம், செவ்வாபுத்தி 4 மாதம் 6 நாள், குருபுத்தி என்பது 9 மாதம் 18 நாள். அடுத்தது சந்திர தசை நடக்கும்பொழுது சூரிய புத்தி, குருபுத்தி இந்த ரெண்டு புத்தி காலங்களிலும் சுப பலனை எதிர்பார்க்கலாம். சூரிய புத்தி என்பது 6 மாதம், குருபுத்தி 1 வருஷம் 4 மாதம் கணக்கு. செவ்வாய் தசை நடக்கும் காலத்தில் சூரியன், சந்திரன், குரு இந்த மூவர்களுடைய புத்தி காலத்தில் நல்லது நிறைய நடக்கும். சூரிய புத்தி என்பது 4 மாதம் 6 நாள், சந்திர புத்தி 7 மாதம், குரு புத்தி 11 மாதம் 6 நாள். ராகு தசை நடக்கிற காலத்தில் செவ்வாய் புத்தியும் குரு புத்தியும் நன்மைகள் நிறைய நடக்கும். ராகு தசையில் செவ்வாய் புத்திங்கிறது 1 வருஷம் 18 நாள், குரு புத்தி 2 வருஷம் 4 மாதம் 24 நாள். குரு தசையில் சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த மும்மூர்த்திகளுடைய புத்தி காலம் அபரிவிதமான பலன்கள் நடக்கும். சூரிய புத்தி 9 மாதம் 18 நாள், சந்திர புத்தி 1 வருஷம் 4 மாதம், செவ்வாய் புத்தி 11 மாதம் 6 நாள். கொஞ்சம் சந்தேக கண்ணோட பார்க்கக்கூடிய சனி தசை இருக்கு இல்லையா, அந்த சனி தசையில் புதன் புத்தியும் சுக்கர புத்தியும் நல்லது நடக்கும். புதன் புத்தி காலம் 2 வருஷம் 8 மாதம் 9 நாள், சுக்கர புத்தி 3 வருஷம் 2 மாதம். புதன் திசையில் சனி புத்தியும் சுக்கர புத்தியும் சூப்பர். அதன் கால அளவு அப்படின்னு பார்த்தோம்னா சனி புத்தி 2 வருஷம் 8 மாதம் 9 நாள், சுக்கர புத்தி 2 வருஷம் 10 மாதம். கேது திசையில் சுக்கரன் மற்றும் சனி புத்தி, இதில் சுக்கர புத்தி 14 மாதம், சனி புத்தி 1 வருஷம் 1 மாதம் 9 நாள் கணக்கு. சுக்கர திசையில் சனி மற்றும் புதன் புத்தி காலங்கள் சுபம். சனி புத்தி அப்படிங்கிறது 3 வருஷம் 2 மாதம், புதன் புத்தி 2 வருஷம் 10 மாதம் கணக்கு. இந்த காலங்களில் எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, நல்லது நடக்காமல் போகாது, நம்பிக்கையோடு இருக்கலாம் என்று சொல்லி அடுத்த செய்தி தொகுப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.